இன்றைய மன்னா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. நம்முடைய தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசனைகளை கொடுத்து நம்மை நடத்துவதற்கு நம்முடைய தேவன் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் அநேகர் தங்களுடைய விருப்பம் போல வாழக்கூடிய மக்கள் ஏராளமான மக்கள். உலகத்தின் பின்னால், உலகத்தின் ஆசாபாசங்கள் பின்பால், உலகத்து சிற்றின்பத்தின் பின்னால் அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தங்கள் வாழ்க்கையை இழந்து நஷ்டப்படுத்தி வேதனைப்படுகிற அநேக கூட்டத்தின் மத்தியிலே நாம் நடக்க வேண்டிய வழி இதுதான் என்று சொல்லி நம்மை சரியான விதத்தில் நடத்தக்கூடிய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் போது அவர் எல்லா விதத்திலும் நம்மை பாதுகாத்து நடத்துவதற்கு இந்த தேவன் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். இளைய குமாரனை குறித்து வாசித்து பார்க்கிறோம். அவன் தகப்பனுடைய கரத்திற்குள்ளாக அடங்கிராதவாறு தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் தன் தகப்பனை விட்டு பிரிந்து வெகு தூரம் பிரிந்து போக ஆரம்பித்தான். வாழ்க்கையில் பல நஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் இழந்து தன் வாழ்க்கையிலே நஷ்டமடைந்த பொழுது தன் தகப்பன் வீட்டை நினைத்து பார்த்த பொழுது அவன் திரும்ப தகப்பன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டார், அவனுக்கு ஆலோசனை கொடுக்க ஆரம்பித்தார், தகப்பன் வார்த்தை கீழ்ப்படி ஆரம்பித்தார், தேவன் அவன் மூலம் மகிமைப்பட ஆரம்பித்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தகப்பனோடு இருப்போம், அவர் தரக்கூடிய ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை நித்தியத்தின் பாதை நடத்துவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவர் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. காட் பிளெஸ் யூ.